மிஸ்டர் மண்புங்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய டிஜிட்டல் மீடியா முடிச்ச ஒரு கல்லூரி பட்டதாரி மாணவரை தான் பார்க்க வந்திருக்கோம். முடிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு 2 இயர்ஸ் ஆகும். 2 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இப்ப விவசாயம் தான் பாத்துட்டு இருக்கீங்க, மேற்கொண்டு மேற்படிப்பு அந்த மாதிரி என்ன படிச்சேன்? கம்பெனி, நான் ஓலா கம்பெனிக்கு போறேன். ஓலா கம்பெனிக்கு போயிட்டு இருக்கீங்க. சரி, போச்சமல்ல இருக்கு ஓலா கம்பெனி? போச்சமல்ல. சரி, இந்த இடம் எக்ஸாக்டா எங்க நடந்திருக்கு? சாரி, தம்பி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயசூர்யா. ஜெயசூர்யா தானே? ஜெயசூர்யா. சரி, ஓகே. இப்ப வந்து முள்ளங்கி விவசாயம் மட்டும் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, அப்பா கத்து கொடுத்ததா? இல்ல அப்பா, இல்ல அப்பா நான் சின்ன வயசுல இருக்கும்போது இறந்துட்டாரு. சாரி, நான் தெரியாது கேட்டேன். அதனால நான் சின்ன வயசுல இருந்து போது நாங்க அம்மாவும் நானும் ரெண்டு பேரும் விவசாயம். எவ்வளவு ஏக்கர் இருக்கு உங்களுக்கு? 1.5 ஏக்கர் இருக்கு. 1.5 ஏக்கர் இருக்கு. இப்ப இது வந்து ஊடு பேரோ எப்படி? அது இந்த பயிர் நடும்போது வேற என்ன பயிர் நடுவீங்களா? வேற எதுவும் நட மாட்டேங்க. இது மட்டும் தான் எங்க தொழில். இது மட்டும் தான் முள்ளங்கி மட்டும் தான் நாங்க பண்ணிருக்கோம். இது 6 மாசம் எடுப்பீங்களா? எப்படி இது காலநிலை பயிருங்களா? எப்படி இது? ஒரு 40 நாளைக்கு ஒரு டைம் எடுப்போம். 40 நாளைக்கு ஒரு டைம் எடுத்துருவீங்க. இது எப்படி? நம்ம கரும்பு ஊனி வச்சு நடுவுங்க இல்லையா, அந்த மாதிரியா இல்ல எப்படி? இது அந்த மாதிரி இல்ல. இது ஒரு விதை தான். இது ஓ, விதை தான். விதை தான். விதை மூலியமா அப்படியே ஆட்களை கொண்டு வந்து அப்படியே நடுறதுதாங்க. இப்ப களவோட்டை தூவி விடுவீங்களா? அந்த மாதிரி? அந்த மாதிரி இல்ல. இல்ல, நெடணும். நெடணும், உள்ள நடணும். சரி, ஓகே. நட்டா மட்டும் தான் அது. இப்ப எங்க எக்கச்சக்கமான கூலி ஆட்கள் இருக்காங்க. எவ்வளவு ஏக்கர் நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான், 1.5 ஏக்கரா. 2 ஏக்கரா பண்ணிட்டு இருக்கீங்க. இது லாபம்ன்றதுனால திருப்பி திருப்பி. ஆமா ஆமா. எவ்வளவு இது? இப்ப தக்காளினா கிரேடு கணக்கு சொல்லுவீங்க இல்லையா, இதெல்லாம் எப்படி நீங்க விலை பேசுவீங்க? இது விலை பேசினா டன்னு கணக்கு. இது டன்னு? ஆமா. இப்ப ஒரு 10 ரூபாய் தான் அந்த டன்னுக்கு. ஒரு டன் வந்தா 10,000 ரூபாய் அந்த மாதிரி. இப்போ ஒரு டன் எவ்வளவுக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? எவ்வளவு எடுக்கிறாங்க மக்கள்? மக்கள் வந்து அவங்களே ரேட்டு இப்ப சொல்லிடுவாங்க. ஒரு 10-11 ரூபாய் சொல்லிட்டா நம்ம அந்த மாதிரி குடிப்பாங்க. அவங்க அவங்களே வந்து குடிங்கி கழுவி எடுத்துட்டு போயிருவாங்க. அவங்க ஆளுங்கதான். அதாவது வந்து உங்களுக்கு லேபர் சார்ஜ் எல்லாம் இல்லாத? எதுவுமே இல்ல. அவங்க அதுக்கு இப்ப 17 ரூபாய் போதும். அது 2 ரூபாய் அவங்களுக்கு கலவர குழி அந்த மாதிரி எதனா கொடுத்துட்டு எல்லாமே அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து சொந்தமா தண்ணியும் அந்த இது மட்டும்தான். பரவாயில்ல, இது நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கு. எந்த ஊருக்கு நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க? எக்ஸ்போர்ட் பண்ணா அவங்க பண்ணிடுறாங்க. நாங்க எதுவும் மட்டும் தான் எங்களுக்கு. எந்த ஊருக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க? பாண்டிச்சேரி அந்த மாதிரி. நம்ம தமிழ்நாடுகளே பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாடு, அதர் ஸ்டேட்டு. ஆமா. எவ்வளவு டன் உங்களால கொடுக்க முடியுது? 40 நாளைக்கு ஒன்ஸ். ஆமா, ஒன்ஸ்னா அப்படி ஒரு 7 டன் அந்த மாதிரி சம்திங். நல்லா வந்து விதை எதுவுமே ஃபால்ட் இல்லாம எப்படி கரெக்டா வந்து நம்ம பண்ணிட்டீங்கன்னா அது அந்த மாதிரி 7 டன் எடுத்துடலாம். ஓகே, ஓகே. இல்ல இப்ப இல்ல எனக்கு அதுதான் ஒண்ணும் புரியல. இப்ப முள்ளங்கி வந்து போறீங்க, சரிங்க. இப்ப ரேட் வியாபாரிங்க வந்து பேசுறாங்க. வியாபாரி தான் மேக்சிமம் எடுப்பாங்க. இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயம், அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல எனக்கு. என்னன்னா அவங்கள ஆள் எல்லாம் வச்சு அவங்கள ஆள் குழி எல்லாம் போட்டு எடுத்துக்கிறாங்க. அதுல நம்மளுக்கு காசு கம்மி பண்ணுவாங்களா? அது எப்படி? அது காசுனா மோஸ்ட்லி அவங்க வந்து இப்ப 17 ரூபா போதுன சம்திங். அதை வந்து நம்மளுக்கு 10 ரூபா ரேட்டு கொடுத்துருவாங்க. ஆனா ஆள் கூலி கலவுறது அந்த மாதிரி மேக்சிமம் அவங்க எடுத்துன்னு அந்த மாதிரி பண்ணுவாங்க. சரி, இப்ப இவங்க வந்து இப்ப எடுத்து நாங்களா கழுவி அந்த மாதிரி போடுறாங்கன்னா நம்மளுக்கு 17 ரூபா அன்னைக்கு ரேட் என்ன போதும் அது. என்னன்னா முடிச்சுட்டு வேற தோட்டத்துக்கும் போவாங்களா? இல்ல இல்ல, இது ஈவினிங் வரைக்கும் இங்கே இருக்கு. ப்ராசஸ் இருக்கு. சரி, ஓகே. எனக்கு இன்னொரு டவுட், இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கூலி கொடுத்துருவாங்களா? எப்படி அது? 4 கூலி தான். ஒரு நாளைக்கு 400 ரூபா சம்திங் அந்த மாதிரி. ஒருத்தருக்கு 400 ரூபா, ஒரு பொம்பளைக்கு ஆளுக்கு 400 ரூபா, ஆளுக்கு 400 ரூபா, ஆனாலும் 800 ரூபா, ஆனாலும் 200 ரூபா, ஆனால வந்து 700 ரூபா. 700? அது சித்தாள் மாதிரி தான், மேஸ்திரி வேலை மாதிரி தான் இது. நல்லா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா லாபம் மட்டும் வந்துட்டு இருக்கா? விலை வித்தா ஒரு நாள் விலை விற்கும் விற்காம சம்திங் மழை பெஞ்சா. இல்ல, நான் என்னன்னா ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொட்டி விட்டு போயிருப்பாங்க. நான் கண்ணு முன்னாடியே பாத்துருக்கேன். ஏன்னா வந்து மழை அந்த புழுக்கடி அந்த மாதிரி சம்திங் வந்துருது, ஒழுங்கா பராமரிக்கிறதுல அந்த மாதிரி இது இஷ்யூ வந்தாலும் அந்த மாதிரி. இப்ப வந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மிஸ்டர் மண்புழு சேனல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அக்ரிகல்ச்சர் சேனல் தான் நம்மளோட இதுதான் பாக்குறாங்க. நம்மளோட பசங்க யாரா பார்த்தாலோ இல்ல பெண்மணிகள் பார்த்தாலோ எங்கிட்ட வந்து 1/2 சென்ட் இடம் இருக்கு, இல்ல வந்து 20 சென்ட் தான் இடம் இருக்கு அப்படின்னா போடலாமா? இது 20 அந்த மாதிரி போடலாம். தண்ணி இருந்தா போடலாம், இல்லைன்னா போடலாம். ஆமா, இது எப்படி தண்ணி பாத்தீங்களா? எப்படி தண்ணினா இப்ப பாய்க்கிறது? தண்ணி இருந்தா மோஸ்ட்லி அதிகமா தண்ணி இருக்கணும் நம்ம பண்ணியில. அப்படி சப்போஸ் தண்ணி இல்லாம ட்ரிப் போட்டு பாய்க்கலாம், இல்லைன்னா என்னன்னா கேட்க வரேன்னா சொட்டு நீர் பாசனம் மாதிரி டியூப் பெரிய பெருசா இருக்கு. ஆமா ஆமா, இந்த டியூப் வந்து பெரிய பெருசா இருக்கு. அதனாலதான் சொட்டு நீர் பாசனம் மாதிரி இந்த இல்லையா, பெரிய நீர் பாசனம் இல்லாது அப்படின்ற மாதிரிதான் தெளிக்கிறது. தெளிக்கிறது, ஓ, ஸ்ப்ரே பண்றது எல்லாத்தையும் அந்த பூக்கு தோட்டத்துல வச்சிருப்பாங்களா? அந்த மாதிரி, அந்த மாதிரி, அந்த மாதிரி, அந்த மாதிரி இருக்கு. இது வந்து ட்ரிப் அந்த பைப்பு கருப்பாசு பைப்பு கேட்டா தருவாங்க. கேட்டா தருவாங்க நம்ம படிச்ச பசங்களுக்கே. அதுதான் அது அப்படி 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 வாழடி வாழ சரியா போயிட்டு இருக்கோம். இப்ப நீங்க திறந்து இருக்கீங்க, உங்க பசங்களுக்கு நீங்க வந்து தெளிவா சொல்லி தருவீங்க. ஆமா ஆமா, ஓகே ஓகே.
இதுல லாபம்ன்றதோட நஷ்டம் எவ்வளவு நீங்க ஏற்படுத்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க போட்டு பாத்துருப்பீங்க. ஆமா ஆமா, போட்டு பாத்து அந்த மாதிரி நஷ்டம் அதிகமா, மோஸ்ட்லி நஷ்டமா அதிகமாயிருது. எப்பயாவது ஒரு டைம் அந்த மாதிரி லக்குன்னு தான் நம்மளுக்கு அடிக்குது. அந்த மாதிரி தான் இப்ப எத்தனை டைம் போட்டு ஃபர்ஸ்ட்ல எவ்வளவு டைம்ல போட்டு நஷ்டம் ஆயிட்டு இப்ப லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சு? இந்த டைம் ஒரு மேக்சிமம் ஒரு 9 டன் வந்துச்சு. 9 டன், அப்ப 1.5 இது எடுத்தேன், 1.5 எடுத்தேன், 1,50,000. அது அந்த 1.5 ஏக்கர்லயே. ஆமா. நான் எதுக்கு நான் இவ்வளவு தூரம் ஆர்வமா கேக்குறேன்னா, நம்ம எதுக்காக கேக்கல, நம்மளோட நேர்களுக்காக தான் கேக்குறேன். அன்னைக்கு விலை வித்தாச்சு, நிலையம் இல்ல, ரேட் இருந்தாதான், ரேட் இல்லைனா அவ்வளவுதான். தக்காளி மாதிரிதான் எதுவும் அவ்வளவு. இப்பதான் வந்து தக்காளி வந்து விலை வச்சு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணல, ஒண்ணும் இல்ல, நாய்ஸ் கேன்சலேஷன் தான், ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல, அவ பேசிட்டோம். என்னன்னா இதுவுமே எல்லா காய்கறியுமே இப்ப ஸ்டாக் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கும் வரும், ஒண்ணும் தப்பு இல்ல. இது ஹைபிரிட் தான், ஒரு பாக்கெட் வந்து 300 ரூபாய்க்கு 18 கிராம் இருக்கு. சரி சரி, அதான் போச்சு. இப்ப இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இப்ப நீங்க ஈரப்பதமா இருக்கும்னு சொன்னீங்க, கிணத்துல அந்த வருஷம் தான் தண்ணி இருந்தா நீங்க பண்ணுங்கலாம் பண்ணாதீங்கன்றீங்க. அப்படி இருக்கும் போது நெல்லுக்கு விடுற மாதிரி தண்ணி பாய்க்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அது எப்படி? அது தண்ணி பாதெல்லாம் எப்படி? அது தண்ணி பாதைனா அதிகமா தண்ணி, மோஸ்ட்லி விதை நம்ம 3 டைம் இப்ப நட்டுட்டீங்களா, 3 நாள் கழிச்சு தண்ணி விட்டுனே இருக்கனால ஈரப்பதமா இருக்கணும். அப்ப மட்டும்தான் நல்லா செடியும் வரும், இல்லைன்னா வராது. அங்கங்க வந்த மாதிரி இருக்கும், வராது, வெயில் அடிச்சா வராது, அந்த மாதிரி தான் சம்திங். நீங்க சொல்றது எனக்கு புரியுதுன்னா, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, தண்ணி பாதையை வந்து டெய்லி வந்து எவ்வளவு நேரம் பாய்க்கணும்ன்ற மாதிரி ஈரம் இருக்குன்னா, ஈரம் இருக்கிற மாதிரி இருக்கு, மஷ்ரூம் ஃபார்முக்கெல்லாம் பண்றாங்க, அந்த மாதிரி ஈரப்பதம் இருக்கணும், செடி வாடாத மாதிரி பாத்துக்கணும். செடி வாடக்கூடாது. இதுக்கு நடுவுல வந்து என்னன்னா, அந்த மருந்து என்ன அடிக்கிறீங்களா, இல்ல அந்த மருந்து அடிக்கணும்? 3 டைம், வாரத்துக்கு ஒரு டைம் மருந்து அடிக்கணும். வாரத்துக்கு ஒரு டைம் புரிஞ்சு வரைக்கும் வாரத்துக்கு ஒரு டைம் அடிக்கணும், 7 மருந்து அடிக்கணும். 7 மருந்து. சரி, இதோட நோய் திறமையை பத்தி சொல்லுங்க. நோய் திறன் புழுக்கடி ஸ்டார்டிங்ல இந்த இலை மேல புழுக்கு எல்லாம் அங்க வந்துச்சுன்னா மோஸ்ட்லி அந்த கிழங்குக்கு பாதிச்சிடும், அதனால அது கிழங்கே போயிடும். அதனால மருந்து வாரத்துக்கு ஒரு டைம் மருந்து அடிச்சு ஆகணும். ஏன்னா எவ்வளவு பேர் லாபம் பண்ணாலும் சரி, நான் நோண்டி 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 என்ன பண்ணுவேன், ஜனக்கு வந்து இடத்த நட்டுட்டா முள்ளைகளை வந்து இப்ப நீங்க சொன்னீங்களா 1.5, 150,000 இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, அதனால வந்து ஜனக்கு வந்து உடனே உள்ள நம்ம சேனல பார்த்து ஒரு 4 வாரத்துல போடுற விதெல்லாம் வாங்கலாம், போடுற பண்றா செய்யறா அப்படின்னு வாங்க. அதனாலதான் நான் வந்து டெய்ட்லாம் கேக்குறது, ஏன்னா ஒரு லாபத்துக்கு பின்னாடி ஒரு லாஸ் இருக்கும். ஆமா, அதனாலதான் கேக்குறது. ஒரு இதுல பண்ணத்துல லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம், நம்ம மோதி தான் பாக்கணும். ஏன் நம்ம விவசாயிகள் இல்லையா, நம்ம பருவ காலத்து கூட மோதுறோம், நேச்சர் கூட தான் மோதுறோம். அதனால சரி, ஓகே நண்பா, ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த வேலையை வந்து பொருட்படுத்தாம வந்து சொல்லியிருக்கீங்க நம்ம விவசாய பெருமக்களுக்கு, ரொம்ப நன்றி. மண்புழு நேயர்களுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் சொல்லிக்கோங்க, நானும் மண்புழு நேயர்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன், சரிங்களா? உங்களோட ஃபோன் நம்பர் வந்து நான் வாங்கிட்டு போறேன். சப்போஸ் வந்து பல்கா எதனா தேவைப்படுது, வேற வியாபாரிங்க கேட்டாலோ, இல்ல மக்களே வந்து நான் கிறிஸ்டா கடை வைக்கிறேன், ஒரு 10 தாவில் கடை வைக்கிறேன்னா போதும் இல்லையா? அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க கொடுக்க பாருங்க, இல்ல உங்ககிட்ட இல்லாமல் வேற எங்கன்னா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் அது இன்னொரு விஷயம், எப்படி எல்லாம் ஏறு, நார்மலா ஏறு ஓட்டி விட்டுட்டு அந்த மாதிரி போடுவீங்களா? எப்படி ரொட்டோட்டா போட்டுட்டு கால் எழுப்பாங்க அதுக்கு? ஓ, அது தனி. ஆமா, சரி ஓகே நண்பா, இன்னும் நான் நோண்டி நோண்டி கேட்க வேணாம். சரி ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ், அப்படிதான் சொல்லுவேன். சரி ஓகே, இந்த லொகேஷன் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்கீங்களே. மறக்காம நேயர்களே, இது போன்ற வீடியோக்கள் நீங்க பார்க்க விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம வெள்ளைக்கான பிரஸ் பண்ணிட்டு பாருங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்றேன், நாங்களும் ஹெல்ப் பண்றோம், நம்மளோட டீம் இருக்கு. ரொம்ப தேங்க்யூ, அடுத்த வீடியோல பாக்கோம்.